விட்டா யாரோ இல்ல இயேசையா உம்ம விட யாரோ இல்ல இயேசையா உம்ம விட்டா யாரோ இல்ல இயேசையா உம்ம விட யாரோ இல்ல இயேசையா நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ நீங்க போதோ நீங்க போதோ எனக்கு உம்ம விட்டா யாரோ இல்ல இயேசையா உம்ம விட யாரோ இல்ல இயேசையா உம்ம விட்டா யாரோ இல்ல இயேசையா அபிரகாமின் தேவனும் நீர்தானையா ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா யாக்கோபின் தேவனும் நீர்தானையா என்னுடைய தெய்வமும் நீர்தானையா அபிரகாமின் தேவனும் உயர்த்துபவர் நீர்தானையா என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ நீங்க போதும் நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ நீங்க போதோ இங்க போதோ எனக்கு உம்ம விட்டா யாரோ இல்ல இயேசையா உம்ம விட யாரோ இல்ல இயேசையா உம்ம விட்டா யாரோ இல்ல இயேசையா உம்ம விட யாரோ இல்ல இயேசையா போதும் நீங்க போதும் இங்க போதும்.
ஏசையா உம்ம விட்ட யாரோ இல் ஏசையா உம்ம விட யாரோ இல் ஏசையா வந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே என் கோளை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே என் கோளை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ நீங்க போதும் நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ எனக்கு நீங்க போதோ நீங்க போதும் நீங்க போதோ எனக்கு ரொம்ப விட்டாய் உம்ம விட யாரோ இல்ல ஏசையா உம்ம விட்ட யாரோ இல்ல ஏசையா உம்ம விட யாரோ இல்ல ஏசையா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் இந்த அருமையான நாளிலே பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் நம்மை மகத்துவமாக வழி நடத்தி வருகிறார். அதற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ பாடுகள், வேதனைகள், சந்தோஷம், ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதெல்லாம் ஆண்டவர் நம்மை அவருடைய பாதுகாவலில் அவருடைய கரங்களுக்குள்ளாய் நம்மை மறைத்து வழி நடத்தி வருகிறார். அதற்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மிகுந்த சமாதானத்தோடு, மிகுந்த பயபக்தியோடு, மிகுந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் கேட்க இருக்கின்ற இந்த வாக்கியங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்வில் நிலை பெறும். கண்டிப்பாக ஆண்டவர் அதை நடத்தி தருவார் என்ற விசுவாசம், நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே நம்பிக்கையோடு இந்த நாளின் செய்தியை நாம் கேட்போமே ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் சரி, மரணங்கள், கண்ணீர், துக்கம், பிரச்சனைகள், வேலையின்மை, பணப்பற்றாக்குறை, உடல் பலவீனங்கள், இப்படிப்பட்டதான காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய பணக்காரராயிருந்தாலும் சரி, ஏழ்மையில் இருந்தாலும் சரி, இந்த நோய் என்ற இந்த தாக்கமானது எல்லோரையும் பாதிக்கின்றது. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கொரோனா என்ற வியாதி, இந்த கிருமியின் தாக்கம், அது எல்லோருக்கும் சமமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பெரிய பணக்காரர்கள் முதற்கொண்டு ஒன்றுமே இல்லாத ஏழைகள் வரையிலும் இந்த நோயின் தாக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். இப்படிப்பட்டதான காலகட்டங்களில் பணம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, நான் செல்வந்தனாய் இருக்கிறேன் என்று இருந்தாலும் சரி, ஐயோ என்னிடத்தில் ஒன்றுமில்லையே, அடுத்த நேர உணவிற்குட வழி இல்லையே
என்று நினைத்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், ஒரு வாக்குறுதி என்னவென்றால், மகனே மகளே உன்னை நான் நேசிக்கிறேன், என்னை நீ விசுவாசித்து என்னை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னை உன்னுடைய சொந்த இரட்சகர் என்பதை நீ உணர்ந்து அவருடைய அழைப்பை உணர்ந்த பிள்ளைகளாக, அவர் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக, அவரையே நம்பி வாழ்கின்ற பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழும் பொழுதுதான் இப்படிப்பட்டதான தாக்கங்கள், இப்படிப்பட்டதான கொடிய வியாதிகள், இப்படிப்பட்டதான வேதனைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது, இப்பொழுது இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பதாக உங்களுக்கு இருந்த அந்த தேவனுடைய நட்போ அல்லது அவருடைய உறவோ எப்படி இருந்தாலும் சரி, இந்த செய்திக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் ஆண்டவரை முதன்மையாக, ஆண்டவரே எனக்கு பிரதானம் என்று நினைத்து அவருடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில் நீங்கள் கொடுப்பீர்களானால், ஒப்படைப்பீர்களானால், ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஒரு துவக்கத்தை, புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் நிச்சயமாய் தர இருக்கிறார். வேத வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டதான எத்தனையோ சூழ்நிலையில் இருந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அப்படிப்பட்டதான துயரமான சூழ்நிலைகளில், கஷ்டமான சூழ்நிலைகளில், கண்ணீரான சூழ்நிலைகளில், சந்தோஷமான சூழ்நிலைகளில் ஆண்டவரை மறவாதபடிக்கு அவர் மேல் விசுவாசம் உடையவர்களாக வாழ்ந்ததினால் மாத்திரம் அவர்களுடைய வரலாற்றை, அவர்களுக்கு ஆண்டவர் செய்த நற்காரியங்களை, ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்த விதங்களை வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் அதை வாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது பலம், உண்மையாகவே என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உண்மையாகவே என்னை கரிசனையாய் பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அப்படிப்பட்டதான வேத அடிப்படையிலே, வேத சரித்திரத்திலே உண்மையாய் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி மகத்துவமான செய்தி. இந்த நாளிலும் அப்படியாகவே உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும், ஏன் நான் ஆண்டவரில் விசுவாசம் வைக்க வேண்டும், நான் ஏன் ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவரிடத்தில் என்னுடைய தேவைகளை கேட்பது மாத்திரம் போதாது, ஏன் போதாது என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் விசுவாசம், நம்பிக்கை. குடும்பத்திலும் கூட நாம் பார்க்கிறோம், கணவன் மனைவியின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், மனைவி கணவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒரு புது குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அந்த குழந்தை ஒன்றும் அறியாத குழந்தை, அதற்கு வேலை செய்யக்கூடிய ஞானம் இல்லை, மூன்று வேலை உண்ணக்கூடிய ஆகாரத்திற்கு வேண்டியதான பணம் இல்லை, ஆனாலும் அந்த குழந்தை பிறக்கிறது, குழந்தை வளருகிறது. வளர வளர நீங்கள் பார்க்கலாம், ஒரே ஒரு அடிப்படை காரணம் தான் என்னன்னா, பெற்றோர் அந்த குழந்தையின் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, விசுவாசம். இந்த குழந்தைக்கு பெற்றோரின் மேல் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். ஒரு சின்ன பையன், ஒரு மூணு நாலு வயசு பையன், ஒரு சின்ன குழந்தை அவனுடைய அப்பா இடத்துல போய், அப்பா நீங்க நாளைக்கு எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால நான் நாளையிலிருந்து நான் வேலைக்கு சென்று விடுகிறேன், என்னுடைய உணவிற்கான வேலையை நான் பார்த்தால்தான் எனக்கு பணம் கிடைக்கும், எனக்கு உணவு கிடைக்கும், எனக்கு வீட்டுக்கு வாடகை வேணும், எல்லா காரியங்களையும் நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்வானா? நிச்சயமாகவே சொல்ல மாட்டான். அந்த சிறு பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் என்னவென்றால், அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவனுடைய தகப்பனார் பார்த்துக் கொள்ளுவார்,
அவனுடைய பெற்றோர் பார்த்து கொள்வார்கள். ஒவ்வொரு வேளை உணவும் நிச்சயமாக அவனுக்கு கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை விசுவாசம் அவனுடைய பெற்றோரின் மேலும் அவனுடைய தாய் தகப்பின் மேலும் இருப்பதனால்தான் அந்த காலங்களில் பார்க்கிறோம் சிறு பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள் குடும்பங்களில். அவனமாக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு இடமில்லை. ஏன் அந்த வாக்கியத்தை ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார்? இப்பொழுது நான் கூறிய காரியத்தை போல எப்படி அந்த சிறு பையன் எல்லாவற்றிற்கும் அவனுடைய தகப்பனாரையே நம்பி விசுவாசித்து வாழ்கிறானோ நிச்சயமாக என்னுடைய தகப்பனார் தருவார். குடும்ப சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை என்ன செய்வான் என்றால் அவனுடைய தேவைகளை அவனுடைய தகப்பனார் இடத்திலும் தாயார் இடத்திலும் போய் கேட்பான். ஆனால் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய கஷ்டம், ஒருவேளை வீட்டுல பணம் இல்லாம இருக்கலாம், தகப்பனாரால வாங்கி கொடுக்காம இருக்கலாம், முடியாம இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் சின்ன பையன் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறியவன் என்ன செய்கிறான் என்றால் தகப்பனாரிடத்துல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போய் கேட்கிறான், என்னுடைய தகப்பனிடத்துல நான் கேட்டால் நிச்சயமாக எனக்கு அதை தருவார். அப்படியாகவே அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய வாழ்வில் என்ன தேவை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான காரியங்களா இருந்தாலும் சரி, மலை போல பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறார் என்றால் சிறு பிள்ளை எப்படி ஒரு தகப்பனை முழுமையாய் விசுவாசித்து முழுமையாய் நம்பி என்னுடைய தகப்பன் எனக்கு நிச்சயமாய் தருவார், பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வீட்டில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் என்னுடைய தேவைகளை என்னுடைய தகப்பனார் கவனித்துக் கொள்ளுவார் என்ற நிச்சயம் இருக்கிறதோ, அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இயேசுப்பா நீங்க என்னுடைய தேவைகளை பார்த்துக் கொள்வீர்கள், நீர் என்னுடைய தேவைகளை சந்திப்பீர் என்று நம்பிக்கையோடு முழுமையான நம்பிக்கை. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா உடல் பலவீனங்கள் வரும்பொழுது அவங்களால முடிஞ்ச வரையிலும் முயற்சி எடுப்பாங்க, பிரச்சனைகள் வரும்பொழுது அவர்களால் முடிந்த வரையிலும் அதற்கான முயற்சிகளை எடுத்து கடைசியில் முடியாது என்ற ஒரு பட்சத்தில முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில ஆண்டவரிடத்தில் ஓடி ஓடி வருவார்கள், கிறிஸ்தவர்களிடத்தில் ஓட ஓடி வருவார்கள், எங்களுக்காக ஜெபிங்களே. அன்பான சகோதர சகோதரிகளே, வேதவசனம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட்டி தருவேன் என்று வாக்குறுத்திருக்கிறார். வாக்கு மாறாத அந்த பரலோக தகப்பன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார், ஒரு நாளும் நம்மை ஏமாற்ற மாட்டார், ஒரு நாளும் உங்களையும் என்னையும் புறக்கணிக்க மாட்டார், நீ வேண்டா என்று சொல்ல மாட்டார். எப்படிப்பட்டதான மனிதனா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான மனுஷியா இருந்தாலும் சரி, ஆண்டவரை நம்பி வருகின்றவர்களை ஆண்டவர் புறமே தள்ளுகின்ற தேவன் அல்ல. அவரை பார்த்து நீங்கள் கேளுங்கள், அப்பா எனக்கு இது செய்யுங்க, அப்பா எனக்கு இதை தாருங்கள், நான் உங்களை நம்புகிறேன். அந்த சிறு பையனை போல, பிள்ளையை போல, பெற்றோரை நம்புவதைப் போல நான் உங்கள் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். எனக்கு நீங்கள் முதலாவது வேண்டும் ஆண்டவரே, உங்களையே நான் நம்பி வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சூழ்நிலையை, ஒரு இடத்தை, முதன்மையை நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இந்த விசுவாசம் என்றால் என்ன என்பதை வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணாதவைகளின் ஒரு நிச்சயம் கிடைக்கும், ஆண்டவர் எனக்கு தருவார், நம்பிக்கை தளராமல் ஆண்டவரையே பற்றி கொண்டு
ஆண்டவர் நிச்சயமா எனக்கு செய்வார் என்ற தளர்ச்சி இல்லாத உறுதியான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், நிச்சயமாய் தருவார். அவருடைய வாழ்நாளிலே ஆண்டவர் இயேசுப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நம்பிக்கையற்றவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தார், எல்லாவற்றையும் இழந்தவர்களுக்கு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு போஜனத்தை கொடுத்தார், தாகமாய் உள்ளவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார், வியாதியின் பிணியில் இருந்தவர்களுக்கு சுகமளித்தார், மரண படுக்கையில் இருந்தவர்களுடைய படுக்கையை மாற்றினார். இப்படிப்பட்டதான ஒரு வல்லமையுள்ள உயிருள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மேல் நம்பிக்கையாயிருங்கள், என்னை நீங்கள் பின்பற்றி வாருங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், கண்டிப்பாய் நான் தருவேன். இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை இந்த உலகத்தில் எந்த விதமான கடவுள்களும் சரி, எந்த விதமான மனுஷனும் சரி, ஒருவேளை அவங்க சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டான். ஆனா இயேசப்பா வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ எல்லாவற்றையும் அவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகளை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு தருகின்ற ஆண்டவராயிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 4:18 கூறுகிறது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, இந்த பாவ கண்களினால் நாம் பார்க்கின்ற காரியங்கள் எல்லாம் அநித்தியமானது, ஆனால் காணாத பார்க்க முடியாத பரிசுத்தமான காரியங்கள் எத்தனையோ உண்டு. இயேசுப்பாவை நம்முடைய பாவ கண்களால் பார்க்க முடியவில்லை, ஆனால் ஆண்டவராகிய இயேசுப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது காணக்கூடாதவைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், நித்தியமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு தத்தம். காண்கின்ற இந்த உலகத்தை பார்த்து நாம் ஒவ்வொரு நாளும் அதை பின்தொடர்ந்து போவோமே ஆனால் இந்த உலகமானது ஒரு நாள் அழிக்கப்பட இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, சுட்டரிக்கப்பட இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த உலக பிரகாரமாக உலகத்தை பார்த்து நீங்களும் நானும் பிரயாணித்துக் கொண்டிருப்போமே ஆனால், காண்கின்றவைகளையே பார்த்து போவோமே ஆனால் அழிந்து போய்விடும். ஆனால் காணாத ஆண்டவர், காணாத ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசித்து பின்பற்றி போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார், மகனே மகனே உனக்கு நித்தியமான சமாதானத்தை ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வல்லமையான வாக்குறுதிகள் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? இந்த உலகத்திலே எத்தனையோ சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம், பணம் இருக்கின்றவர்களும் சரி பணம் இல்லாதவர்களும் சரி, ஒரு காலகட்டத்திலே இந்த உலகத்திலே நான் எப்படி வாழப்போகிறேன் என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மரணத்தை தேடி போகிறார்கள், அவர்களையே மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான எண்ணங்கள் உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த நேரத்திலே அந்த எண்ணத்தை தூக்கி எறிந்து விடுங்கள். இந்த உலகத்தை படைத்த, உங்களையும் என்னையும் உருவாக்கின வல்லமை உள்ள ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது, மகனே மகளே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இரு கரங்கள் விரித்து காத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஏன் அப்படிப்பட்டதான முடிவுகளை எடுக்க வேண்டும்? இந்த உலகத்தை பார்த்து நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நம்மை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்த்து நாம் ஏன் பயப்பட வேண்டும், கலங்க வேண்டும்? ஒரு நாளும் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள்.
எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் செய்து முடிப்பார். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்ப்போமே ஆனால் 2 கொரிந்தியர் 5:7 கூறுகிறது, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்தின் அடிப்படையில் யார் ஒருவர் இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, நான் இந்த உலகத்திற்கு உடையவன் அல்ல, இந்த உலகம் என்னுடையது அல்ல என்று நினைத்து வருகின்ற அந்த பரலோகத்திற்கான வாழ்க்கையை வாழும் பொழுது, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்ற வாக்கு ஒரு வாக்கு தத்தம், மகனே மகளே, சஞ்சலமான இந்த உலகத்தில், நம்பிக்கையற்ற இந்த உலகத்தில் நான் உங்களுக்காக இருக்கிறேன். நமக்காக இந்த கஷ்டமான உலகத்திற்கு அவர் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து எவ்வளவோ பாடுகளை பட்டு துயரப்பட்டு இரத்தம் சிந்தி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து பரத்திற்கு போவதற்கு முன்பதாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாய் நான் வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன், கவலை கொள்ளாதீர்கள் என்று வாக்குறுதி சென்றிருக்கிறார். அவரை விசுவாசிப்போம், அவரை பின்பற்றுவோம், அவரை ஏற்றுக்கொள்ளுவோம். அவர் இல்லாமல் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிய போகின்ற வாழ்க்கை அல்ல. உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்த பொழுது நித்தியமாக அழிவற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும், அவரை துதிக்கின்ற பிள்ளைகளாய் நித்தியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக படைத்தார். நம்மளுடைய பாவத்தினாலே நாம் அதை இழந்தவர்களாய் இருக்கிறோம், அந்த நித்திய ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இழந்து போன அந்த நித்தியத்தை, இழந்து போன அந்த சமாதானத்தை, இழந்து போன தேவனுடைய ஆசீர்வாதத்தை மறுபடியுமாய் தர ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இதை விசுவாசிக்கின்ற பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து, ஆண்டவரே இந்த நேரத்திலே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே என்று என்னோடு சேர்ந்து சொல்வீர்களானால், நம்புவீர்களானால், விசுவாசிப்பீர்களானால், ஆண்டவரையே உறுதியாய் பற்றிக் கொள்வீர்களானால், நிச்சயமாக இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்விலே ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய திருப்பு முனை ஆண்டவர் கொண்டு வருவார். என்றும் நீங்கள் பார்த்திராத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த நாள் வரையிலும் பெற்றிராத மகிழ்ச்சியை, சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, என்னோடு சேர்ந்து அந்த நித்தியமான ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடுவார். நிறைய பேர் பேரளவிலே கிறிஸ்தவர்கள் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அது வாழ்க்கை அல்ல. பெயரளவில் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உண்மையாகவே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடையவனாக நான் வாழும் பொழுதுதான், அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும் பொழுதுதான், 100% அவரை நம்பி விசுவாசிக்கும் பொழுதுதான் நான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியும். பேரளவில் வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை முழுவதும்
ஆண்டவரை பிரதிபலிக்கிறவனாக வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். அன்பான தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 11 அதிகாரம் 7 வாக்கியம் கூறுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம், நோவாவினுடைய வாழ்வில ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து 120 வருடம் பிரசங்கிக்கும்படியாய் அவரை அழைத்தார். ஒரு எச்சரிப்பின் தூதை கொடுக்கும்படியாய் அவரை அழைத்தார். 120 வருடமும் இந்த நோவா ஆண்டவர் அவருக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை, அந்த வார்த்தையை மக்களுக்கு போதித்து அவர்களை நல்வழியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக போராடினார். 120 வருஷம் யோசித்து பாருங்கள். அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் தீட்டின திட்டம் இது. மனுக்குலம் அழிந்துவிடக்கூடாது, மாண்டுவிடக்கூடாது, ஆண்டவருடைய சித்தம் அதுதான். நீங்களும் நானும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த அருமையான தூதை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அப்படியாகவே அந்த காலங்களிலே, நோவாவின் காலத்திலே 120 வருஷம் அழிந்து கொண்டிருக்கின்ற மக்களை தேற்றும்படியாக, அழியாத பரலோகத்திற்கு அழித்து வரும்படியாக, அழியாத இந்த பேழைக்குள்ளாய் வரும்படியாக இந்த நோவா தொடர்ச்சியாய் அவர்களுக்கு நற்காரியங்களை போதித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் அங்கு வாழ்ந்த மக்கள் அவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு அவரை கேலி செய்து, கிண்டல் செய்து, பரியாசம் செய்து, அவரை மிகவும் துயரப்படுத்தி அவருடைய நல் வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளவே இல்லை. வேதவசனம், அந்த மழை வந்த பொழுது, அந்த அழிவு வந்த பொழுது நோவாவும் அவருடைய குடும்பமும் மாத்திரம் பிழைத்து கொண்டது. அந்த பேழைக்குள்ளாய் சென்றவர்கள் நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரம்தான். மற்ற எல்லா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள். அந்த வெள்ளத்திலே தண்ணீரிலே மூழ்கி இறந்து போனார்கள். இந்த நாளிலும் இந்த தெய்வீக செய்தியை ஆண்டவர் ஏன் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், மகனே மகளே விழித்திரு, ஜாக்கிரதையாயிரு, வரப்போகின்ற அழிவிலிருந்து காக்கப்பட வேண்டும் நீயும் உன்னுடைய குடும்பமும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த தூதை கொடுக்கிறார். ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த அழிவிலிருந்து எப்படி அந்த பேழைக்குள்ளாய் வைத்து காத்தாரோ, அப்படியாகவே உங்களை சுற்றிலும் என்ன துயரம் வந்தால், அழிவு வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை அவருடைய கரங்களுக்குள்ளாய் பாதுகாப்பார். நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பேழையில் பாதுகாத்தார். ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவருடைய கரங்களுக்குள்ளாய் மறைத்து பாதுகாக்க காத்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருக்கு அப்படிப்பட்டதான இடத்தை நாம் கொடுப்போமா? ஒரு தருணத்தை நாம் ஏற்படுத்தி கொடுப்போமா? இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே சொல்லுவோமா, ஆண்டவரே நான் உம்முடைய கரங்களுக்குள்ளாய் மறைக்கப்பட வேண்டும், ஆண்டவரே இதோ என்னை நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுவோமா? அதை நீங்களும் நானும் சொல்லும் பொழுதுதான் இந்த உலகத்தின் அழிவிலிருந்து காக்கப்பட முடியும். மார்க் 9:23 சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். எவ்வளவு ஒரு பெரிய வாக்கு தத்தம் பாருங்க, நம்பிக்கை. ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசித்தால் நிச்சயமாகவே நீ கேட்கின்ற காரியம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். விசுவாசிக்காவிட்டால் நடக்காது. இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க, ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்களா இல்லையா?
ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு அப்பா இதை செய்யுங்கள் என்று நீங்கள் முழு எண்ணத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாய் அது உங்களுக்கு கூடும், நடக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நிச்சயமாய் நடக்கும். கேட்காவிட்டால் நடக்காது. கஷ்டத்திலேயே எத்தனை நாள் நம்ம வாழப்போறோம், அழிவில் எத்தனை நாம் மரிக்க போகிறோம், வருகின்ற அழிவிலே நாம் ஏன் மரித்து விடவன் மாய்ந்து விடவன் வேண்டாம். விசுவாசிப்போம், உயிருள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புவோம், விசுவாசிப்போம், நம்ம முழுமையாய் அவரிடத்தில் ஒப்படைப்போம். ஆண்டவர் உங்களை அவருடைய பிள்ளைகளாக இருக்கரம் விரித்து அணைத்து ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாக அவரை விசுவாசிக்கின்ற பிள்ளைகளுக்கு தருவார். அருமையான ஒரு தேவனுடைய தாசர் சொல்லுகிறார், யார் ஒருவர் விசுவாச பாதையிலே தளர்ச்சி அடையாமல் நம்பிக்கையோடு செல்கிறாரோ அவருக்கு பரலோகம் மிகவும் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அழியாத அந்த பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும், அழியாத இயேசுவை நாம் பார்க்க வேண்டும், அந்த அழிவில்லாத வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த எச்சரிப்பின் தூதிற்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை நம்பவும் உம்மை விசுவாசிக்கவும் அழிவில்லாத அந்த பரலோகத்தை பெற்றுக்கொள்ளவும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் நீர் வேண்டும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி தாரும் ஆண்டவரே. நிச்சயமாய் எங்களுக்கு எல்லாவற்றையும் மாற்றி தரப்போகிறீர், அதற்காய் நன்றி. பலவீனத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் சுகவீனமாய் இருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், பலனை தாரும் ஐயா, அவர்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே, படுக்கையை மாற்றும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் விரைவிலே நாங்கள் எங்களுடைய ஆலயங்களிலே வந்து தொழுது கொள்ள கிருபையாய் காரியங்களை எங்களுக்கு மாற்றித்தாரும் ஆண்டவரே, பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.